ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார. நான் அவங்க மேஜர் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மகா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஐஜிஐ டூவோட மிஷன் 8, அதாவது ப்ரிசன்லேருந்து வெளில வருது. ஸோ அதை வந்துட்டு ப்ரிசன் பிரேக் அவுட்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு வந்து லிபியன் ரேண்டவூஸ், அங்கே தான் நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ இது எப்படி மாட்டணும்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா லாஸ்ட் எபிசோடை போய் பாருங்கள். லாஸ்ட் எபிசோடோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ என்னடானா, பிரபாயை நம்ம வந்துட்டு லாஸ்ட் எபிசோடில் எஸ்கேப் பண்ணணும்னு இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த ரெபல் கிட்ட நம்ம மாட்டிக்கணும். இப்போ என்னடானா, அவங்க தே ஆர் ஷிஃப்டிங் அஸ், இந்த ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் நடுவில் கான்வர்சேஷன் நடக்கும், ஏன்டா நீ வந்துட்டு அவங்கெல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் வித்தியாமா, ஏதோ ஏதோ இக்ரோனியன் பிளேன் எல்லாம் வித்தியாமா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் கேட்கும் போது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு என் வீட்டில் தான் ஆகுது, எனக்கு தெரியாது, அதை பற்றி ஃபுல்லாக இந்த டீட்டெயில் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ எல்லாமே அதுக்கு நல்லா ஆளுங்க வச்சுருக்கேன்ப்பா, மோஸ்ட் ஆஃப் ஆல் பிளெயின் வந்துட்டு இஜிப்டில் இருக்கும், போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இதான் இங்க நடக்கிற கான்வர்சேஷன். ஓகேங்களா, இப்ப என்னடா, நம்ம இப்ப பிரசன்ட்குள்ள போறோம், அஞ்சோ ஆறோ ஆப்ஜெக்டிவ் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டிவ முடிச்சுட்டு இவனை திரும்பி சேஃபா கார்ல ட்ரக்ல ஏத்திக்கின்னு வாபஸ் கூட்டின்னு போறோம். இதான் அந்த பிரசன்ட். ஓகேங்களா, இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், நடுவில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன். ஸோ அதோட அதனால நான் வந்து நடுவில் கொஞ்சம் நான் பேசியிருக்க மாட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க, இது சிம்பிளாக முடிய வேண்டியது, நானே கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்மளை செல்லில் போட போகிறாங்க, அது சாவச்சாச்சு. ஆல் ரைட், ஸோ சீட் கோடு போட்டாச்சு. இப்போ வெளில வந்தோன்னா ஆப்ஜெக்டிவ் 1 இஸ் கம்ப்ளீட்டட். மொத்தத்தில் செல்லேருந்து வெளில வரணும், அதான் ஆப்ஜெக்டிவ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஜெக்டிவ் 2 இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ திருப்பி நம்ம நேராக போய் இந்த கதவை திறந்து திருப்பி மேலே ஏறணுன்னா அலராமான்னு எதுவும் பண்ண முடியாது. இப்போது நம்ம டெசர்ட்டிகள் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த கன் எடுக்கலாம், சப்ரெஸரு. ஓகேவா, இது பிளாஸ்ட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் 3 கம்ப்ளீட். டக்கு டக்கு டக்குன்னு முடிகிறது இந்த மிஷனில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஜெக்டிவ் முடிஞ்சிருச்சா, இப்போ தான் லாங்காக போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனை கிளியர் பண்ணியாச்சா, இதனாலே தப்பிட்டு வரையும் இந்த கேமரா வர ரெட் அலர்ட் கொடுத்து அலராம் டபுள் ஆக்கிடும். ஓகேவா, இப்போ உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னா நிறையா பேர் இருப்பாங்க, எல்லாரையும் கிளியர் பண்ணிகிட்டே போகிறது தான். இப்போது இந்த கதவு வழியாக வெளில போனோன்னா வீர் கோட்டும் அண்டர் வாட்டர் சுவேஜ் போகும். சுவேஜ் வழியாக போய் அந்த சைடு ஏந்து நிற்கணும். ஆல்ரெடி சென்ட்ரி ஆன் ஆகுதுனால நிறையா பேர் வருவானுங்க. அதே கற்றுக்காமல் போயிருங்க, இதுதான் சுட்டு சுட்டு எவனோ தான் ஸ்னைப்பரில் வர சொல்கிறான். ஏய் இட்ரா 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 இருங்கடா, ஆடா பாரு அவனும் கிடையாது. இன்னும் ரெண்டு பேர் எவனோ சர்ரு சர்ரு சர்ருன்னு யூஸில் அடியோ அடியும் நடிச்சுன்னுக்குறான், பட் எங்கேயும் நடிச்சுன்னு தான் தெரில. பின்னாடிலேருந்தா முன்னாடிலேருந்தா அங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் அடி முடியாது. இந்த ஓட்ட வழியாக வெளில வந்துட்டு கிளீனாக இந்தோ இப்படி தான் போகணுன்னு இல்லை, நம்ம நேரம் அப்படியே குச்சி போயிருந்தால் கூட நம்ம அந்த பில்டிங் போயிருக்கலாம். பட்டு ஸ்லீத் மோடில் ஆடுறவங்களுக்கு இந்த ரூட் தான் பெஸ்ட் ரூட். ஓகேங்களா, ப்ளஸ் இன்னொன்று வெள்ள சென்ட்ரி கன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருப்பான், இங்கே ரெண்டு பேர் இருப்பானுங்க. ஓகேவா, இங்கே ரெண்டு பேர் இருப்பானுங்க, நம்பர் 1 நம்பர் 2. ஆக்கிரசி ரொம்ப மோசமாகுது வர வர, இந்த சீரீஸு கம்ப்ளீட்டாக நான் போட்டுனுக்குறேன், பட் வர வர ஆக்கிரசி ரொம்ப கொடூரமாகுது. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா சென்ட்ரிகனில் மாட்டி சுற்றுவீங்க. ஓகேங்களா, ஈவந்தோ நம்ம சீட் கோட் போட்டுருந்தாலும் சென்ட்ரிகன் சுட்டுருந்தோம் நம்ம செத்துவோம். சென்ட்ரிகன் போட்டால் இது சுட்டாக செத்துருவோம், மேலேருந்து ஓவராக குச்சா லைஃப் இறங்குவோம். சீட் கோட் வந்துட்டு புல்லட்லேருந்து மட்டும்தான் காடு மோட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இப்படி வெளில வந்தோன்னா இதோ பார்த்தீங்களா ஆல்ரெடி நம்மளுக்குன்னு வரவேற்பு பலமாக காத்து நிற்குது, அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம போயே தான் போகணும். ஓகேவா, இடி மேலே ஏறணும்னு வைங்களேன், க்ளீனாக மேலே ஏறினோன்னு பக்கத்துலேயே ஒரு வாட்ச் டவர் இருக்கும், அந்த வாட்ச் டவரில் இருக்கிறவனை போட்டு அவங்ககிட்ட அந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் எடுத்துக்கின்னு
வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வீல் டூ தட் ஃபஸ்ட். அதான அப்புறம்தான் அடுத்தது எல்லாமே. ஓகே, என்ட்ரி கொடுத்துருக்குறோம், வெளில வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை தானே. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வருவானுங்கன்னு. மேலே ஒருத்தக்குறான்னா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டான், சுட்டோம், கிளியர். நல்ல வேலை பயபுள்ள இங்கே மாட்டிக்கணும். நம்ம மேலே ஏறும் போது மாட்டிருந்தானா அவன் வந்துட்டு கத்தாடுறல, கத்துறதுல எல்லாருமே வந்திருப்பாங்க. ஓகே, மாற்றியாச்சு, கன்னை மாற்றிடுவோம். ஸோ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இல்லை டூ ஒன் திங், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணின்னு வந்துடுவோம். ஓகேங்களா? கிளியரு என்ன தங்கியோ, இங்கே தான் நான் பார்த்தேன். ஆமாம், கிளியரு. பார்த்தீங்களா, எப்போதுமே இல்லைனா கூட எவ்வளோ பேர் வராங்க பாரு. படுத்தே விட்டான் ஐயா. ஏய் இட்ரா இட்ரா இட்ரா. ஆ, சைரனும் போட்டானுங்க. கீழே ஒருத்தரங்கன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து அவன் சவுண்ட் தான் நிறையா கேட்டுனுக்குது. ஆ, அதானே பார்த்தேன், கீழே ஒருத்தருக்குறான் ஆல்ரெடி. ஆனால் எங்கே இருக்கிறான்னு தெரில, மோஸ்ட்லி இந்த சைடு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, தெரில, சூப்பர். ஏய் இட்ரா 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 இட்ரா. அவனும் கிளியர். அடுத்தது, ஓ இந்த மூணு நாலு பேர் இருக்குங்களா? நீ கிளியரு, நீ கிளியர் ஆகிட்ட. அப்புறமா அவனும் கிளியர். அக்கா, ஓ நம்ம வந்து அந்த பிஜிஎம்ஐலாம் ஜூம் எடுத்தபோது கூட ஃபயர் ஆனால் சித்திரம் இருக்குமா? அதெல்லாம் இதில் கிடையாது. இதில் என்னவே இருந்தாலும் ஜூமில் எந்த போது தான் சாவானுங்க. ஓகே, இன்னொருத்தன் வெளில வரான். இஷ்டத்தை ஃபயர் பண்ணக்கூடாதுரா, சொல்லிட்டு ஃபயர் பண்ணணும். அங்கே ஒருத்தங்கிறான். ஐயோ ஐயோ, லைட் இறங்கல, நல்ல வேலை. ஓகே, அவன் கிளியரு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஜூம் போட்டு ஜூமில் இருப்போம், எவனோ அதை சுட்டானா இமீடியட்டாக ஜூம் வெளில வந்துடும். எங்கே இருக்கிறானுங்க? ஓ வரா 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 வரா, சூப்பர். வித்தவுட் ஜூம் கில்லு, சூப்பர். இன்னொருத்தம்மா ஆடா. அவனும் கிளியர். என்னடா நடக்குது, எவ்வளோ நேரம்டா? எப்பா கீழே ரெண்டு பேர் இருக்கீங்க தெரியுது, ஆனால் எங்கே இருந்தாலும் சொல்கிறதுன்னு தெரில. ஆட போங்கடா, சொல்ல ரெண்டு பேர் இருக்காங்கன்னு. எப்படி சுட்டுண்டே இருங்கடா, நம்ம எஸ்கேப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை உடைக்கணும். ஓகேவா? ஆரமாக மேலே ஒருத்தருப்பான், அவனையும் கிளியரு, அவனும் கிளியரு. யாரா யாரா? ஆடா பாவி. ஷோ சாமி, பிடிச்சா வெப்பனை விடவே மாட்டாங்க போல. கேமரா வேறு உடச்சிருவோம். ஸோ இப்போதைக்கு மூணு ஆப்ஜெக்டிவ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னும் மூணு ஆப்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா ஓஹோ சாரி பிரதர், சாரி சாரி. உள்ளே வந்துடலாம். இதுதான் நாலாவது ஆப்ஜெக்டிவ், தட் இஸ் ஷட்டிங் தான் வந்த செக்யூரிட்டி சிஸ்டம். ஆப்ஜெக்டிவ் ஃபோர் இஸ் கம்ப்ளீட்டட். ஆல் ரைட், கவர் கிளியர். ஹி இஸ் நாட் இன் கிரேட் ஷேப், கெட் டு தி ரூஃப் ஆஃப் தி மெயின் கேட். இங்கே என்ன சுத்துறீங்க? சொல்லிட்டு சுடுங்கப்பா. அக்கா நீ கிளியரு, இங்கே யாரும் இல்லை. எங்கடா வந்து மலமான நின்றுக்கிற? ஓகே, ஓ அங்கே நாலஞ்சு பேர் இருக்காங்க.
அவன் கிளியரு, அவனும் கிளியரு. ஓ நீ தானா அப்பால இந்த ஸ்னேக்கர். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு நாலு கில்லு ஆனப்பறம் நான் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவோம். ஏன்னா தேவையில்லாமல் நம்ம வந்துட்டு இப்போது எக்ஸ்ட்ராவாக லாங்காக மிஷன் போவோம். ஓகேங்களா? அவனும் கிளியரு. இந்த லாஸ்ட்டில் ஒத்தாக்குறான், போட்டாச்சு. ஓகே இப்போ நம்ம இங்கேன்னு கீழே இறங்குறோமா? தட் இஸ் ஃபார் அப்ஜெக்டிவ் ஃபைவ் போகிறோம். எப்படி? ஆ அந்த கதவையாக வெளில போகிறோமா? இப்போ போனீங்கன்னா அந்த பில்டிங் போகணும், கேட் பில்டிங்கில் போயிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணணும். கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அவனுக்காக நம்ம மேலே ஏர் கவர், ஐயோ அவனுக்காக நம்ம வந்துட்டு சப்போர்ட்டு ஃபயரிங் கொடுத்தாலே போதும், இதுலேயே மிஷன் முடிஞ்சிடும். சரிங்களா? நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அது தெரியாமல் நான் கன்ஃபியூஸ் ஆகி ஊர் முழுக்க தேடுவேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் மேலே வந்துச்சா, அவனை கிளியர் பண்ணியாச்சா, கன் எடுத்துடணுமா, சப்ரஸ்டு. இப்போது நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். என்ன கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விடணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ அழகாக வந்துட்டு கீழே இறங்குவோம். இங்கே பாருங்கள் ஃபைவ் அங்கே இருக்கா, சிக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இறங்கிடுவோம். கேட் ஓப்பனா? மெயின் கேட் ஓப்பனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோ மெயின் கேட் ஓப்பன் ஆகுதா. இப்போ அடுத்தது திருப்பி நம்ம வந்துட்டு இந்த சைடு போயிட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு மேலே வாட்ச் டவர்கிட்ட போய் நம்ம போய் உக்காரணும். இப்போ நம்ம மேலே அந்த வெப்பன் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அங்கே போய் உக்காரணும். அவ்வளோதாங்க நான் இப்போ பண்ணுவேன் பாருங்கள். ஃபிஃப்த்து கம்ப்ளீட்டடா, இப்போ நான் பண்ணுவேன் பாருங்கள். ஒரு பெரிய மிஸ்டேக்கு. திருப்பியும் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் வந்து போய், இதனால்தான் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் இன்னும் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கோ அதை வந்துட்டு ட்ராக் ஆகும். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அன்வான்டெடு, நம்ம அங்கேயே நின்றுந்தோன்னா வேலை முடிஞ்சிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நானும் வந்துட்டு அவ்வளோவா இது என்ன சொல்லுவாங்க, எனக்கும் அது மறந்து போச்சு எங்கெங்கே ஆடி நிற்கிறோம் எப்படி இன்ன ஏதுங்கிறது எனக்கு மறந்து போனதுனால இது ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் என்ன இருந்ததோ அதை நான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி சாரி கைஸ். ஸோ அதனால் இது யாரும் லைக் பண்ணிடாமல் இருக்காதிங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேவையே இல்லை இதெல்லாம். நம்ம அங்கே போய் நின்றுந்தோன்னா வேலை முடிஞ்சிருக்கும். திருப்பி அங்கங்கே தான் அதே ரூம் ரூமாகவே தான் போயின்ட்டுருப்பேன். பவரில் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா வெறும் அங்கேயே தான் சுற்றின்ட்டுருப்பேன். அந்த பாத்ரூமை வந்துட்டு ஒரு நாலு தடவை போயிட்டு வந்துருப்பேங்க. ஐயோ ஐயோ இப்போ பாருங்கள் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வந்த மாதிரியே இருக்கா வந்துட்டு. எவனோ ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கினேன். ஃபுல்லாக வந்து அதையும் சுட்டு பார்த்து எதுவுமே இல்லாமல் இதையும் ஓப்பன் பண்ண முடியாமல்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்திருக்கும். திருப்பி நான் எல்லா இடத்துக்கும் போய்ட்டுருவேன். அதனால்தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் 1 கம்ப்ளீட், 2 கம்ப்ளீட், 3, 4, 5 எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். இந்த 6th ஒன் என்னென்னா, நம்ம அங்கே போய் நின்றுக்கணும், அங்கே போய் கார்டு பண்ணணும். தட்ஸ் ஆல். நம்ம என்ன பண்ணிடுவோம், கார்டு பண்ண மாட்டோம், சும்மா ஊர் முழுக்க சுற்று சுற்றுன்னு சுற்ற வேண்டியது தான். இப்போது எப்படி அந்த மேலே இருக்கிற பிளாட்ஃபார்மில் நின்று பார்க்க வேண்டியது தான், அவ்வளோதான். திருப்பி கீழே இறங்குவோம், இங்கே ஒன்றுமே இறங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரக்ஸ்லலாம் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு திருப்பி கீழே இறங்கி திருப்பி அந்த சைடு போய் அந்த சைடில் இறங்கி ஒரு ஒரு ரூமாக திறந்து பார்ப்பேன். எப்படி சூப்பரில்ல? ஐயோ ஐயோ, நானே அல்ராம் அமுத்திருக்கேன். யாரா வாங்கடா சுட்டு மிஷினை முடிக்கலாமே, சும்மா ட்ராக் ஆகிடுக்குதுன்னு. எப்படி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. திருப்பியும் வந்த இடம் இங்கே யாரும் இல்லை. எப்படி இங்கேயும் இந்த பில்டிங்கும் ஃபுல்லாக சர்ச் பண்ணுவேன், ஆனால் அதோட முடிஞ்சிடும். இந்த பில்டிங்கு எவனுமே இருக்க மாட்டான். திருப்பி மேலே ஏறி எப்போ நான் நிற்கிறேனோ அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்துருப்பான். ஓ, வருமா வராதா? ஸோ இப்போ என்னன்னா, அவன் போய் அந்த ட்ரக் எடுக்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே நிற்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க மிஷன். இந்த மிஷனுக்கு போய் நான் படாத பாடுபட்டேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ் 6 இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ விரைவில். அது வரைக்கும் மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.